நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் மல்லிப்பூச்செடி வச்சுருக்கிறேன், அதுலேயே பாவக்கொடியும் வச்சுருக்கிறேன், சம்பங்கியும் இருக்குது, எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. அதை வீடியோ எடுத்து போடணும்னு ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் முடிஞ்சது. நிறைய பூ எடுத்துருக்குது, அதுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சு டெய்லி யூஸ் பண்ணுற காய்கறிங்களோட தோல் இதெல்லாம் எடுத்து அதில் போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா அதோடய லிக்விட்லாம் அதில் இறங்குற மாதிரி வச்சுடுவேன். அதை ஒரு வாரம் கழித்து செடிங்களுக்கு தண்ணி கலந்து கொடுப்பேன். அதில் பூச்சி தாக்குதலாம் வராது, பூச்செடியும் நல்லா இருக்கும். அதே மாதிரி மீன் அலசின தண்ணியும் ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு செகண்டு தேர்டு தண்ணியெல்லாம் இந்த செடிங்களுக்கு தான் நான் ஊற்றுவேன். நல்லா செழிப்பாக இருக்கும். வெறும் கல்லுங்க தான் இருக்குது இந்த இடத்துல, இருந்தாலும் நிறைய பூ கொடுக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.